ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒர்க் அவுட் முடித்ததும் சூடான நீர்ல குளிக்கிறீங்களா? அப்ப இந்த வீடியோவை பாருங்க. வேர்க்க விறுவிறுக்க உடற்பயிற்சி செய்து விட்டோ அல்லது விளையாடி விட்டோ உடனே குளிக்க கூடாது. சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு தான் குளிக்க வேண்டும் என்று சொல்லப்படுதுங்க. இது போன்ற நேரத்துல சூடான நீர்ல குளித்தா என்ன ஆகும்? வியர்வை அதிகமா சுருக்கும் நேரத்துல யாரும் சூடான நீர்ல குளிக்க விட மாட்டாங்க. ஆனா உடற்பயிற்சி முடிந்து சற்று ரிலாக்ஸ் ஆன பிறகு சூடான நீர்ல குளிப்பது மிகவும் நல்லது, தெரியுமா? இது உங்களுக்கு உடலுக்கு ரிலாக்ஸேஷனை தந்திடும். ஆனா இத பற்றிய பல்வேறு வதந்திகள் பரவி கொண்டுதான் இருக்குங்க. உண்மையில அப்படி சூடான நீர்ல குளிப்பதுனால என்னென்ன நன்மைகள்னு தெரிந்து கொள்ளுங்க. இரத்த அழுத்தம். டெம்பரேச்சர் என்ற பத்திரிகையை இது குறித்து ஒரு ஆய்வறிக்கையில வெளியிட்டு இருக்காங்க. அதுல இது அதிகப்படியான ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துதான், அதோட உடல்ல சர்க்கரையோட அளவையும் கட்டுப்படுத்துதான். சர்க்கரை நோயினால பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது நல்ல முறையாகும். உணவு சாப்பிட்ட உடனோ அல்லது ஏதாவது உடற்பயிற்சியில ஈடுபட்டாலோ சிலருக்கு ரத்த அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. கலோரி. ஆரோக்கியமான வாழ்விற்கு நாம உணவா எடுத்துக்கொள்ளக்கூடிய கலோரியை எப்படியாவது குறைக்க வேண்டும்னு திட்டமிட்டு கொண்டிருக்கோம். தீவிர உடற்பயிற்சி அல்லது விளையாட்டு பயிற்சியோ முடித்த பிறகு இப்படி சூடான தண்ணீர் குளிப்பதால உங்க உடல்ல இருந்து 140 கலோரி வரை குறைகிறது, தெரியுமா? சுமார் அரை மணி நேரம் வாக்கிங் சென்றா கரையக்கூடிய கலோரி தான் இது. வலி. உடற்பயிற்சி முடித்து விட்டா சிலருக்கு தசைகள்ல வலி ஏற்படும். இதனை தவிர்க்கவும் சூடான நீர் குளியல பயன்படுத்துங்க. இது வலியை குறைப்பதோட உடல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஸ்டிப்பன்ஸையும் குறைத்து விடுதுங்க. அதனால பாடி பில்டிங் செய்பவர்கள் குளிர்ந்த நீர்ல குளிக்கலாம். அதிகப்படியான வலி என்றா சூடு நீர்ல குளிக்கலாம். இரத்த ஓட்டம். உடற்பயிற்சிக்கு பிறகு சூடான நீர்ல குளிப்பது உடல்ல ரத்த நாளங்கள் எல்லாம் விரிவடைய செய்திடும். இதனால ரத்த ஓட்டம் எல்லா இடங்களுக்கும் சீரா இருக்கும். இந்த நேரத்துல நீங்க அதிக சூடாகவோ அல்லது அதிக குளிர்ந்த நீரையோ பயன்படுத்தாம குறைந்தது 40 டிகிரி சூடான நீரை பயன்படுத்தலாம். சர்ம பிரச்சனைகள். உடற்பயிற்சியின் போது அதிகப்படியான வியர்வை வெளியேறும். அதன் மூலமா வெளியேறும் கிருமிகள் சில நேரங்கள்ல சருமத்திலே தங்கிடுங்க. அதனை சரியா கழுவாம இருந்தா அது சர்ம பிரச்சனைகளா உண்டாகும். ஆரம்பத்துல லேசான அரிப்பு போலவே தோன்றும். இதனை தவிர்க்க குளிர்ந்த நீரை விட சூடான நீர்ல குளித்தா கிருமிகள் அழிந்துவிடும். இதனால சர்ம பிரச்சனைகள் வராது. தொண்டை பிரச்சனை. சளி தொல்லை, தொண்டை பிரச்சனை, மூக்கடிப்பு ஆகியவற்றால பாதிக்கப்பட்டவர்கள் அதிக வியர்வை வரும்படியா வேலை செய்து குளிர்ந்த நீர்ல குளித்தா இந்த பிரச்சனையோட தீவிரம் இன்னமும் அதிகமாகுங்க. அதனை தவிர்க்க நீங்க சூடான நீர்ல குளிக்க வேணும். இது உங்க உடலை ரிலாக்ஸ் செய்வதால சீரான மூச்சு விட முடியுங்க. அழகு. ஒவ்வொருவருக்கும் தாங்க அழகா தெரியவேணும் என்பதுல ஏகப்பட்ட மெனக்கடைகள் எல்லாம் எடுத்துக்கொள்வாங்க. அவர்களுக்கு எல்லாம் மிக எளிமையான விஷயம் இதுதாங்க. சூடான தண்ணீர் குளிப்பதால சர்ம துளைகள் விரிவடைந்து அழுக்குகள் எல்லாம் வெளியேறும். இவை குளிர்ந்த நீர்ல குளிப்பதனால ஏற்படாது. இதனால சர்ம பொலிவோட தெரியுங்க. தூக்கமின்மை. இன்றைய இளைஞர்களுக்கு இருக்கக்கூடியவற்றில் மிக முக்கியமான பிரச்சனைகள் ஒன்று தூக்கமின்மை. இரவுல தூக்கம் வராததற்கு எந்த காரணமும் பெரும்பாலும் இருப்பதில்லைங்க. மன அமைதி இல்லாம எதையாவது யோசிச்சு கொண்டே இருப்பதாலதான் அமைதியா தூங்க முடியறதில்ல. இதனை தவிர்க்கவும் சூடான நீர்ல குளிப்பது என்பது உங்களுக்கு துணையா நிற்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.